हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி chili cheese toast இது ரொம்பவே குயிக்காவும் ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்பாஸ்ட் ரெசிபி இதை நாம ஒரு 10 நிமிஷத்திலே பண்ணிடலாம் நிறைய चीज சேக்கிறதுனால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இன்னைக்கு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கறேன் பட்டர் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் அதனால நீங்க செய்யிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பட்டரை ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சிருங்க அப்போதான் இது சாஃப்ட்டாவும் நம்ம அப்ளை பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும் அடுத்து தான் நல்ல பொடியா கட் பண்ண பூண்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் இந்த பிரெட்க்கு பூண்டு வந்து ஒரு நல்ல வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும் அடுத்து தான் நல்ல பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனா ஒரே மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததா ஒரு 100 கிராம் அளவுக்கு துருவுன சீஸ் எடுத்துக்கேங்க இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொடமளகா சேர்த்துக்கறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு chili flakes சேர்த்துக்கறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கறேன் இது கூட கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு pepper powder சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாங்க இப்போ நாம எல்லா bread slice-லயும் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து mix பண்ணி வச்சிருக்கிற இந்த பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததா நாம mix பண்ணி வச்சிருக்கிற இந்த சீஸ் மிக்ஸ் எல்லா பிரெட்லயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா பிரெட் ஸ்லைஸ்லயுமே இப்போ நாம சீஸ் மிக்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அடுத்ததா இத நாம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் पैन வந்து லேசா சூடாயிருச்சு இப்போ நான் இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கறேன் பானை வந்து ஓவர் ஹீட் பண்ணவேணாம் இந்த பிரெட் டோஸ்ட் ஃபுல்லாவே நீங்க லோ फ्लेம்ல வச்சே தான் பண்ணனும் இல்லனா பிரெட் வந்து அடியில எல்லாம் தீஞ்ச மாதிரி ஆயிடுங்க அதனால லோ फ्लेம்ல வச்சிட்டே பண்ணுங்க இப்போ இந்த பிரெட்டை பானல போட்டுக்கறேன் இப்போ இத ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்ட்டா 2 मिनिट्स மட்டும் வச்சு எடுத்துறங்க பிரெட் ஸ்லைஸ் வந்து கீழ நல்லா கிறிஸ்பியாவும் மேல வந்து அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதே மாதிரியே நம்ம எல்லா பிரெட் ஸ்லைஸையும் போட்டு எடுத்துறலாம் அவ்வளவுதாங்க நல்ல கிறிஸ்பியான சீஸியான chili cheese toast இப்போ ரெடி ஆயிடுச்சு இத நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணிக்கோங்க thank you